கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நீடியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று இயேசு தரும் விடுதலை மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்திலே வேத வசனம் நாம் தியானித்து இந்த நாள் முழுவதும் நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை 14:1-4 ஆகிய வசனங்கள். தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவறுப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அக்கிரமக்காரரில் ஒருவனுக்கும் அறிவில்லையோ? அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே, அவர்கள் கர்த்தரை தொழுகொள்கிறதில்லை. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த வேதபதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிப்போம். தேவன் இல்லை என்று மதிகட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். சில குடும்பத்துக்குள்ளே தேவன் இல்லை என்பார்கள். அவர்களை பார்த்து வேதம் சொல்கிறது, தேவன் இல்லை என்று மதிகட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். மதிகட்டவன் என்றாலே மூளை இல்லாதவன் என்ற அர்த்தம். தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான், வெளியில சொல்லல, தன் உள்ளத்திலே சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து தேவன் இல்லை என்று யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவர்கள் தங்கள் இருதயத்தை கெடுத்து அருவறுப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நம்மை உருவாக்கின தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கிறதை விட்டுவிட்டு தேவன் இல்லை அப்படி என்று யாரெல்லாம் சொல்லி வீணான வார்த்தைகளினாலே யாரெல்லாம் தங்களை கெடுத்து கொள்கிறார்களோ அவர்களை பார்த்து வேதம் சொல்கிறது, அருவறுப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள், அசுத்தமான காரியங்களை செய்து வருகிறார் என்று வேதம் சொல்கிறது. நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவன் இல்லை என்று சொன்ன பின்பாக அவனுடைய வாழ்க்கையிலே கெட்ட காரியம் இருக்கிறது, அவனுடைய வாழ்க்கையிலே அசுத்தமான காரியம் இருக்கிறது, அவனுடைய வாயில புறப்படுற ஒரு வார்த்தையில கூட நன்மை இருக்காது என்று வேதம் சொல்கிறது. தேவனை தேடிட உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். நம்முடைய தேவன் இந்த பூமியை பார்க்கிறார். தேவனை தேடிட உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க எல்லாரும் தன் சுயத்துக்காக, தன்னுடைய காரியத்துக்காக, எத்தனையோ காரியத்துக்காக தேவனை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ? உண்மையிலேயே தேவனை தேடுகிறோம் என்றால் உலகத்துள்ள காரியத்தை நாம் விரும்ப மாட்டோம். தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். அப்படி பார்க்கும்போது என்ன நடக்கு? எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். எல்லாரும் என்றாலே பூமியில் உள்ள எல்லாரும் அந்த கணக்கில் வந்து முடிஞ்சிருவாங்க. எல்லாரும் வழி விலகி, இயேசு சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனம் என்று சொன்னார். நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் போது நம்முடைய வழி ஃபுல்லாக கரெக்டாக போயிட்டுருக்கோம். ஆனால் சுய சித்தத்தின்படி நாம் போகும்போது அதில் நிறைய பள்ளங்கள், மேடுலாம் இருக்கும். எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். கர்த்தரை விட்டு வழி விலகி நாம் வாழும்போது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு கெட்டு போன வாழ்க்கையா இருக்கும், ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை இருக்காது. சில குடும்பத்துல கண்கள்ல பாவம் இருக்கும், சில குடும்பத்துக்குள்ளே சிந்தனையில பாவம் இருக்கும், சில குடும்பத்துக்குள்ளே உள்ளத்துக்குள்ளே பாவம் இருக்கும், சில குடும்பத்திலே வாயில புறப்படுற வார்த்தையிலே பாவம் இருக்கும். இப்படி நாம் ஒன்னா சொல்லிக்கொண்டே போகலாம். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. இந்த பூமியில நம்முடைய தேவன் நம்மை தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தரா இயேசு ராஜா நன்மை செய்கிறவராக சுட்டி திரிந்தார். நம்மையும் பார்த்து உன்னை போல பிறன நேசி என்றார். அன்பு கூறுவதிலே நிறைய குடும்பத்துக்குள்ளே சுயம் இருக்கிறது. நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. அக்கிரமக்காரில் ஒருவனுக்கும் அறிவு இல்லையோ? பொல்லாத காரியங்களை செய்துவிட்டு
அநேக குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்களை பார்த்து வேதம் சொல்கிறது, அக்கிரமக்காரரில் ஒருவனுக்கும் அறிவு இல்லையோ என்று கேட்கிறார். அப்படி கேட்கிறது மாத்திரமல்ல, அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே, கர்த்தர் வருத்தப்படுகிறார். அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்கிறதில்லை என்கிறார். தேவனை அறியாத ஜனங்களை பார்த்து இப்படியாக வேதம் சொல்கிறது. இந்த நாள் தியானத்திலே நாம் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள முடியும், தேவனை நேசிக்கும் போது நம்முடைய வழி எல்லாம் சரியாக போய் கொண்டிருக்கும். தேவன் இல்லை என்று யாராவது சொல்லும் போது அவர்களை பார்த்து வேதம் சொல்கிறது, மதி எட்டவன் என்று வேதம் சொல்கிறது, மூளை இல்லாதவன் என்று வேதம் சொல்கிறது. இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனை சார்ந்து வாழ்கிறோமா, அல்லது சுய சித்தத்தின்படி உலக விதமான வழிபாடுகளிலே உலக விதமான காரியங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்மை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இந்த நாளிலும் நம்முடைய குடும்பத்துக்காக ஜெபிக்க போகிறோம். நிறைய குடும்பத்துக்குள்ளே ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க, சில குடும்பத்துக்குள்ளே இந்த மாதம் மரணம் நேரிட்டிருக்கிறது, சில குடும்பத்துக்குள்ளே பயத்தில் இருக்கிறாங்க, சில குடும்பத்தில் எங்கள் வீட்டில் இன்னும் கொரோனா காய்ச்சல் இன்னும் முடியலைன்னு சொல்லி எத்தனையோ காரியத்தில் ஜெபித்து கொண்டிருக்காங்க. நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு கண்களை மூடி ஜெபம் செய்வோம். இயேசுக்கு ரத்தம் ஸ்தோத்திரம், இயேசுக்கு ரத்தம் ஸ்தோத்திரம், இயேசுக்கு ரத்தம் ஸ்தோத்திரம் சொல்லும்போது உங்கள் வீட்டில் உள்ள கட்டுகளெல்லாம் உடைக்கப்படும். என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா? நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத என் அன்பின் பரம தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இந்த நாள் முழுவதும் கண்ணின் மணியை போல பாதுகாத்தீங்களே அந்த கிருபைக்கா ஸ்தோத்திரம் ராஜா. இப்பொழுதும் எந்தெந்த குடும்பத்துக்குள்ளே இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அந்த எல்லா குடும்பத்தையும் கத்ரா இயேசுகிற நாமத்துக்குள்ளே, கத்ரா இயேசுகிற ரத்தத்துக்குள்ளே வேலையடைத்து மூடி மறைத்து பத்திரமாக நீங்கள் பாதுகாத்துங்க. உம்முடைய ஜீவனுக்குள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் தாழ்த்தர் பண்ணிக்கிறோம். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாவற்றையும் கத்ரா இயேசுகிற ராஜனுடைய பதவியிலே சாஸ்டாங்கம் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எந்தெந்த குடும்பத்திலே எந்தெந்த சூழ்நிலை ஜெபிக்கிறாங்களோ அவங்களோட எல்லா சூழ்நிலையும் என் இயேசுகிற ராஜா நீங்கள் மாற்ற வேண்டும். லா மஹா சேஹோ லஹா பௌஷதன் மாலாஹரது ரீபா பாபா ஹவுதுனி ரீபா லஹாரதுனி ஷாலா பாபா கவுதிபே கேதுனி ரீபா லஹாரது. தகப்பனே, இந்த நாளில் எங்கள் கண்கள் உள்ள பாவத்தை மன்னிங்க, வீண் வார்த்தையை மன்னிங்க. அநேக காரியங்களிலே உமக்கு பிரியமில்லாத காரியம் நாங்கள் செய்திருக்கிறோம், அந்த எல்லா காரியத்தையும் மன்னிங்க ராஜா. இப்பொழுதும் எந்த குடும்பத்திலே இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அந்த எல்லா குடும்பத்தையும் என் இயேசுகிறிஸ்து ராஜா நீ ஆசீர்வதிக்க வேண்டும். சில குடும்பத்துக்குள்ள ஆஸ்பத்திரியிலும் ஜெபிக்கிறாங்க, அந்த எல்லா சூழ்நிலையும் என் இயேசுகிறிஸ்து ராஜா நீ அறிவிங்க. உம்முடைய பதவியிலே எங்களை தாழ்த்திறோம், அர்ப்பணிக்கிறோம். உமக்கு பிரியமில்லாத எந்தெந்த காரியம் நாங்கள் செய்திருக்கோமோ அந்த எல்லா காரியத்தையும் மன்னித்து ஆசீர்வதிங்க ராஜா. சில குடும்பத்துக்குள்ளே நிம்மதி இல்லாமல் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். லபஹா அதுனி ஹவுஷா லபஹா ரது ரிபாலஹரது. தகப்பனே, எங்களுக்காக ஜீவனை தந்திருக்கிறீங்க, சமாதான பிரபுவாக இந்த பூமியில் வெளிப்பட்டீங்க. எந்த குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இல்லாமல் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுடைய உள்ளத்துக்குள்ளே தேவ சமாதானம் ஆளுகை செய்ய கடவுது. இப்பொழுதே இயேசுகிறிஸ்து நாமத்தினால் சுகம் உண்டாகட்டும், உம்முடைய தழும்புகளாலே சுகம் உண்டாகட்டும், உம்முடைய தழும்புகளாலே சமாதானம் உண்டாகட்டும். இயேசுகிறிஸ்து நாமத்துக்குள்ளே இயேசுகிறிஸ்து ரத்தத்துக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளுக்குள்ளே எல்லா காரியத்துக்கும் சோதரம் ராஜா. விசேஷமாக சில குடும்பத்துக்குள்ளே பயத்தை நிமித்தமாக ஜெபித்து கொடுக்காங்க, வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குமோ என்று ஜெபித்து கொடுக்காங்க. அவங்களுடைய பயத்தை எல்லாம் என் இயேசுகிறிஸ்து ராஜா நீங்கள் மாற்றுங்க ராஜா. ரீ ஹௌஷதனமா லஹா ரூரி பாலா தூரா பாலா. இரவு நேரத்தில் கெட்ட சொப்பனங்கள் வருகிறது, வலு சொற்பத்தின் கிரியைகளை நான் பார்க்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில இரவு நேரத்தில் இன்பமா நித்திரை இல்லை, நான் தினந்தோறும் யூடியூப்ல செய்தி கேட்கிறேன் ஜெபிக்கிறேன், ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு போராட்டம் ஏன் என்று ஒரு குடும்பத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். லபஹாசி மலஹா ரது ரபலஹ ரது. முன்னோருடைய பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்து ஜெபிக்கும் போது குடும்பத்தில் சாப கட்டுகள் எல்லாம் மாறும், அதன் மூலியமா உங்க குடும்பம் விடுதலையாக்கப்படும். நன்றி. ரீபா காபா ஷாலா பாவுது ரிபா ஷாலா பாலஹரது. தகப்பனே, ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்ரா இயேசுகிறிஸ்து நாமத்திலே, கத்ரா இயேசுகிறிஸ்து ரத்தினாலே வேலையடைத்து மூடி மறைத்து பத்திரமா நீங்க பாதுகாத்துங்க. உம்முடைய ஜீவனுக்குள்ளே தாழ்த்திறோம், அர்ப்பணிக்கிறோம். இப்பொழுதும் எந்த குடும்பத்தில் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அவங்க எல்லா குடும்பமும் கத்ரா இயேசுகிறிஸ்து நாமத்தினாலே வேலையடைத்து மூடி மறைத்து பத்திரமா நீங்க பாதுகாத்துங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்குள்ளே தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலே எந்தெந்த காரியத்தில் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அவங்களோட எல்லா சூழ்நிலையும் என் இயேசுகிறிஸ்து ராஜா நீங்க மாற்றுங்க. ஒரு குடும்பத்தில் சந்தோஷத்தோடு ஜெபித்து கொண்டுங்க. ஆஸ்பத்திரியிலேருந்து எங்கள் குடும்பம் வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் தினந்தோறும் இந்த யூடியூப் மூலியமாக ஜெபித்தோம், என் தேவன் எங்களுக்கு பதில் செய்திருக்கிறார், எங்கள் குடும்பத்தில் விடுதலை தந்திருக்கிறார், ஆஸ்பத்திரியிலேருந்து நல்லபடியாக வீட்டுக்கு வர கிருபை செய்தார் என்று ஒரு குடும்பத்தில் சாட்சியாக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். லமாலஹாரா சேபாலஹரது. ஒரு குடும்பத்தில்
என் தேவன் கற்பித்துகளை ஆசீர்வதித்தார், நான் தினந்தோறும் இணைந்து ஜெபிக்கிறேன் என்று ஒரு குடும்பத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறார். நானும் இந்த கடைசி மூணு நாளில் உபவாசம் இருக்கிறேன் என்று ஒரு குடும்பத்தில் பொருத்தனை பண்ணி ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். லாமாலஹா ரஷாலபஹா ரது நிதிபாலஹ ரது, அநேக பொருத்தனைகள் செய்திருக்கிறேன், அந்த பொருத்தனைகள் எதுவும் என்னால் நிறைவேற்ற முடியல என்று வருத்தத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். லாமாலஹா ரது அஷாலபஹவு நிதிபாலஹ ரது நரிபாலஹ ரது, அநேக குடும்பத்துக்குள்ளே தடை கற்கள் உடைக்கப்படுகிறது, உங்கள் குடும்பத்தில் உள்ள தலைமுறை சாபம் எல்லாம் மாறுகிறது. இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். என் கையின் கிரியைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஒரு குடும்பத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். என் தேவன் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். வரக்கூடிய காலங்களிலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருப்பீர்கள். ஒரு குடும்பத்தில் வேலைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். என் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த லாக்டவுன் முடிந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வேலை வாசலை உண்டு பண்ணுவார். நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஒரு குடும்பத்துக்குள்ளே கடன் பிரச்சனையிலே போராடி கொண்டிருக்கிறேன். நான் உனக்கு எத்தனை தரமோ எச்சரிப்பு கொடுத்தேன், ஆனாலும் நீ மனம் திரும்பவில்லை. இந்த நாளிலே மறுபடியும் அர்ப்பணித்து ஜெபிக்கும்போது மறுபடியும் உன்னுடைய வாசலை நான் திறப்பேன். அதன் மூலியமாக உன் குடும்பத்தில் கடன் பிரச்சனை உபத்திரம் மாறும் என்று கர்த்தர் சொல்கிறார். நன்றி. தேங்க்யூ டாடி. துஹௌஷதன மாலஹரது ரீபாலா பதூரா பாலா ரமஹோஷாலஹாரது நிதிபாலஹரது. இந்த நாள் முழுவதும் யாரெல்லாம் வெளியில் புறப்பட்டு போயிருந்தாங்களோ அவங்களை எல்லா காரியத்தையும் ஆசீர்வதித்தீங்களே, அந்த கிருபைக்கா நன்றி. உங்களுடைய வாகனத்தை நீங்கள் பொறுப்படுத்துவீங்களே, அந்த கிருபைக்கா நன்றி. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ளே வேலை அடைத்து மூடி மறைத்து பத்திரமா நீங்கள் பார்த்துக்கலங்க. உங்களுடைய ஜீவனங்களை தாழ்த்திறோம், அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பத்தில் எந்தெந்த சூழ்நிலை ஜபிக்கிறாங்களோ அவங்களுடைய எல்லா சூழ்நிலையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் மாற்ற வேண்டும். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ளே எங்கள் எல்லாருடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாவற்றையும் உம்முடைய பாதப்படியிலே எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இப்பொழுதும் எந்த குடும்பத்துக்குள்ளே எந்த சூழ்நிலிருந்து ஜபிக்கிறாங்களோ அவங்களுடைய எல்லா சூழ்நிலையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் மாற்றுங்க. சில குடும்பத்துக்குள்ளே திருமண காரியத்துக்காக இணைந்து ஜபிக்கிறாங்க. அப்பா, அந்த குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். வாசலை திறந்து கொடுங்க. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று எங்களுக்கு ஏற்ற துணையை ஆயத்தப்படுத்தி தந்தீங்க. விசேஷமாக இந்த நாளில் எந்த குடும்பத்துக்குள்ளே இணைந்து ஜபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்துக்குள்ளே என் இயேசு கிறிஸ்து ராஜா அந்த வீட்டில் உள்ள கதவுகளை திறக்க வேண்டும். சில குடும்பத்திலே கற்பதற்கனிக்காக நான் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறேன், என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார் என்று ஒரு கேள்வியோடு ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த குடும்பத்துக்காக சோதரம் ராஜா. அந்த குடும்பத்திலே என் இயேசு கிறிஸ்து ராஜா, அப்பா அந்த உபவாச நாட்களிலே என் தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். உம்முடைய பதவிகளை தாழ்த்து அர்ப்பணித்து கேட்கிறோம். சில குடும்பத்துக்களே பிரிந்து போன வாழ்க்கை மறுபடியும் இணைக்கப்படுமா என்று ஒரு கேள்வியோடு ஜெபிக்கிறீர்கள். சந்தேகப்படாமல் அவருடைய பாதவிலே காத்திருக்கும் போது அவர் இணைத்து வைப்பார். அந்த வீட்டுக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா பொல்லாத ஆவிகளும் இயேசு கிறிஸ்து ரத்தினால் இயேசு கிறிஸ்து நாமத்தை அறிக்கப்படும் ராஜா. இந்த இரவு நேரத்தில் நிறைய குடும்பத்துக்குள்ளே கண்ணீரோடு ஜெபித்து இருக்காங்க. அந்த குடும்பத்தில் உள்ள கண்ணீரெல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் மாற்ற வேண்டும். அந்த வீட்டில் உபத்திரத்தை எல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் மாற்ற வேண்டும். சில குடும்பத்துக்குள்ளே ஆஸ்பத்திரியில் டாக்டர்மார் நர்ஸுமார் போராடி அங்கேயும் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல தேவனுடைய அக்னி இறங்கி வரட்டும் ராஜா, தேவனோட வல்லம் இறங்கி வரட்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ளே அப்பா டாக்டர்மார் நர்ஸ்மார் எல்லாரையும் உம்முடைய ஜீவனுக்குள்ளே தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். எந்த நாட்டுக்குள்ளே எந்த சூழ்நிலை ஜபிக்கிறாங்களோ அந்த இடத்துல உள்ள சூழ்நிலை எல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் மாற்ற வேண்டும். உம்முடைய பதவியிலே எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களையும் தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். நிறைய குடும்பத்துக்குள்ளே பல போராட்டத்தோடு ஜபித்து கொண்டிருக்கிறீர்கள். துஹௌஷத நமாலஹரது நிதிபாலஹரது. தகப்பனே, ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்குள்ளே தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். எந்த நாட்டுக்குள்ளே எந்த சூழ்நிலையும் ஜபிக்கிறாங்களோ அந்த இடத்துல உள்ள எல்லா சூழ்நிலையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் மாற்ற வேண்டும். அந்த இடத்துல உள்ள உபத்திரத்தை என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் மாற்ற வேண்டும். தன் சொந்த தேசத்துக்கு போக வேண்டும் என்று அநேக நாளாக ஜபித்து கொண்டிருக்கிறீர்கள். லீபாலஹார ஷாலபாலஹார தூரபாலாபாதுனா ரிபாதுனா ரிபாலஹாரது. தகப்பனே, அந்த குடும்பத்து வாசலை திறந்து கொடுங்க. இந்த இரவு நேரத்தில் என் சரீரத்தில் பலவீனம் மறையுமா என்று ஒரு குடும்பத்தில் ஜெபித்து கொடுக்காங்க. உம்முடைய ஜீவன் அப்பா வெளிப்படுற ராஜா. உம்முடைய கரத்தினாலே அப்பா உம்முடைய பிள்ளைகளை குணமாக்குங்க. உம்முடைய தழும்புகளாலே குணமானீர்கள் என்று வேதம் சொல்கிறது. இப்பொழுதும் எந்த குடும்பத்தில் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அந்த வீட்டுள்ள பலவீனம் எல்லாம் என் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இயேசு கிறிஸ்து ரத்தினால் சுகம் உண்டாகட்டும். இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்துக்கும் சோதரும் ராஜா. இரவு நேரத்தில் எங்கள் வீட்டுக்குள்ளே கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜா இறங்கி வர வேண்டும். பரிசுத்த ஆவியானவரே எங்கள் வீட்டுக்குள்ளே இருங்க ராஜா. எங்கள் வீடு முழுவதும் இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிக்கப்படட்டும். எங்கள் வீடு முழுவதும் முன்னும் பின்னுமா தேவ தூதர் உலாவி கொண்டுட்டும். எங்கள் வீடு முழுவதும் உருவின பட்டயத்தோட தேவ தூதர் உலாவி கொண்டு ராஜா. எங்கள் வீடு முழுவதும் தேவனோட அக்னினால் மூடப்படட்டும். விசேஷமாக அந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்துக்கும் சோதரும். வானமண்டல பொல்லாத ஆவிகள்
அசுத்தமான கிரியைகளை கொண்டிருக்க பொல்லாத கிரியைகள், அந்தகார இருள்கள், வலு சிறுப்பத்தின் கிரியைகள், கெட்ட சொப்பனங்கள், கெட்ட தரிசனம் வரக்கூடிய எல்லா பொல்லாத கிரியைகளும் இயேசுக்கு ரத்தினால இயேசுக்கு நாமத்தில் அழிக்கப்படுது ராஜா. ஒவ்வொரு குடும்பத்திலும் பரலோக தரிசனங்களை தாங்க, பரலோக சொப்பனங்களை தாங்க, இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை தாங்க. இரவு நேரத்தில் எங்கள் வீட்டுக்குள்ளே கர்த்தராக இயேசுக்கு ராஜா இருக்க வேண்டும். எந்த வீட்டுக்குள்ளே நைட்டு நேரத்தில் குடும்பத்தில் சண்டை சச்சரவோடு இருக்காங்களோ அந்த வீட்டில் எல்லா பொல்லாத கிரியெல்லாம் அழிக்கப்படுது ராஜா. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்களை தாழ்த்த அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளுக்குள்ளே எல்லா காரியத்தில் சோதரம் ராஜா, விசேஷமாக அந்த நாளிலே கொரோனா வைரஸில் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டு ஜெபித்துருக்காங்களோ அந்த இடத்துக்குள்ளே அப்பாவுடைய வல்லமை வெளிப்படுது ராஜா. அப்பாவை விசேஷமாக அந்த நாளில் கொரோனா வைரஸில் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டு ஜெபித்துனாலோ அந்த வீட்டுக்குள்ளே என் இயேசு கிறிஸ்து ராஜா நீ சுகம் தர வேண்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்திலும் சோதரும் ராஜா. அதிகால வேளையில துதிக்கிற துதியோடு நாங்கள் எழும்ப வேண்டும். அதிகால வேளையங்களை எழுப்பிடுங்க ராஜா. இருட்டோடு எழும்பி உம்முடைய நாமத்தை துதிக்க, உம்முடைய நாமத்தை போற்ற, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை நீங்கள் அதிகால வேளை எழுப்பிடுங்க. உம்முடைய ஜீவனங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ளே எங்கள் எல்லாருடைய ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாவற்றையும் உம்முடைய ஜீவனங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். மீதியான வேலை நீங்கள் பொருட்படுத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் உம் ஒருவருக்கே செலுத்திறோம். இயேசு கிறிஸ்து மூலமா கேட்கிறோம் ஜீவனாள பிதாவே, ஆமீன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடு இருப்பதாக, ஆமீன். Watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.